கேட்ட அந்த சந்தேகத்திலிருந்து தான்யா, ஆ அவர் நல்லா நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மூச்சு நின்றது நல்லா தெரியுது, ஆ மூச்சு சுவாசம் குறையுது, மூச்சே ஒரு கட்டத்தில் இல்லாதது இல்லாமல் போயிடுது போயிருது சுவாசம். அதுக்கப்புறம் இந்த குரல் வலையே நின்றதுயா, குரல் வலையே, இந்த குரல் ஒரு இப்போ நார்மலாக இருக்குது, எப்படி சொல்றது அந்த இல்லாத தன்மை அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, தொண்டையே இல்லாத மாதிரி, தொண்டையே இல்லாத மாதிரி. சரி, ஒரு இன்னும் நல்லா டீப்பாக போகும்போது நெஞ்சு அமுக்கி அந்த என்ன சொல்றது சுருங்கி விரியுதா, சுருக்கி விரியுறது கூட இல்லை, ஒரு டோட்டலா ஒண்ணு அப்படி ஒண்ணுமே இல்லாம வந்தா ஒரு பயம் வந்துருது, அந்த இடத்துல ஒரு பயம் வந்துருது. எல்லாமுமே இமேஜ் அழியற பயம் மாத்திரம் போகாது, அது நான் பாவம் போறது, புரியுதுங்களா? அப்படி நம்ம கண்டினியூ பண்ண முடியல, இது இதுவே ஒரு தடையா இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கதான் வந்து அங்கதான் நீங்க வந்து சரணாகதி 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 குரு சந்நிதி சரணாகதி, வேற அகந்தைக்கு தெம்பு கிடைக்காது. அகந்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அகந்தை ஒழிக்கிறதுக்கு அகந்தை எப்படி வந்து ஹெல்ப் பண்ணும் சொல்லுங்க. இன்னொரு கேள்வியா, அதாவது இறந்துருவோம் அப்படிங்கிற அந்த, ஆமா அதுதானே இறப்ப, இப்போ எல்லாருக்குமே இறப்பு என்னங்க பயம், என்னவாவோ நான் எப்படியோ இருந்துட்டு இருக்கேன்ப்பா, கலவரமா குழப்பமா இருந்துட்டு இருக்கேன், பணம் இல்லாம இருந்துட்டு இருக்கேன் இல்ல அப்படின்ற ஒரு நினைப்பை வந்து கொடுக்கறது வந்து நான் பாவம் தானே, உணர்ச்சி மூலமா உடம்போட உடம்போட சூக்கும சரீரத்துல உற்பத்தி ஆகி அங்க பிடிச்சிட்டு இருக்க கோட்டையே நான் பாவம் அப்படின்றது யாருக்கு தெரியல. உடம்ப விடுங்க, உடம்பு தாங்க முதல் முடிச்சு. இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஆளு ரிலீஸ் ஆகி போற மாதிரி போட்டிருக்கேன் இங்க படத்துல, இந்த ஒன்னு ரெண்டு மூணு வச்சிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மூச்சு மூலமா உள்ள திரும்புறீங்க தெரியுமா, நீங்க அந்த எல்லாருமே ஒன்னே ஒண்ணு பண்ணணுங்க, உள்ளுக்குள்ள உங்களுடைய யோசனை வருது இல்ல, எல்லா கேள்வி தானே உங்க கேள்வி தானே, அந்த கேள்வி எல்லாம் வார்த்தைகள் தானே, அதுக்கு அடிப்படை உணர்ச்சி தானே, அந்த உணர்ச்சி இந்த ஆக்சுவலா அந்த உடம்பு கிடையாது இல்ல, உயிருங்க நான் சொல்றது கரெக்டா? சண்முக சுந்தரத்தை பத்திய அந்த உருவம் கொண்ட அந்த மனிதராகவே அதுவும் கூட செழிச்சு வளர்ந்துருக்கு கரெக்டா? அதுதானே இந்த கேள்வி, இந்த பயமும் செழிச்சு வளர்ந்துருக்கு, இல்லாம போயிடுவோமோ அப்படின்னா செழிச்சு எது மூலமா வளர்ந்தது, உடம்பு மூலமா தானே வளர்ந்தது. அதனால ஃபர்ஸ்ட் எடுத்த எடுப்புல மூச்சை பார்க்கும் பொழுதே அது எது விழுதுன்றது நல்லா பாருங்க, உடம்பு விழும், உடம்பு பற்று தான் விழும். அதனாலதான் நடக்கும்போது பைக் ஓட்டும் போது எங்க என்ன பண்ணிருந்தாலும் உடம்ப கடந்து இருக்கிற பிராக்டிஸ் 24 hours பண்ணுங்க. வண்டிய இமீடியட்டா எமர்ஜென்சிக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கணும்னா கூட எங்க வேலை பண்ணுவான், ஸ்பார்க் பிளக்கு என்ஜின் அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனையை தானே அவன் ட்ரீட் பண்ணுவான் மெக்கானிக். சரிங்க நீங்க ஒரு 5 kilometers போகணுமா, அதுக்கு பண்ணி தரேன் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சொத்த ஸ்பார்க் பிளக்கு தட்டி கிட்டி ஏதாவது பண்ணி ஸ்பார்க் கரெக்டா வர மாதிரி பண்ணி அப்படி கொடுப்பான் இல்ல. அத போல நீங்க சாஸ்வதமா உடம்பு பற்று, உடம்பு மூலமாகத்தான் எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன, உணர்ச்சிகள் தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றன, அதை வந்து ஓயாம கட் பண்றதுக்கு பழகி பேசும்போது உடம்பு பிரஜை இல்லாம பேசுங்க. டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்க உடம்ப மறந்துட்டு டிரான்சாக்ட் பண்ணுங்க. பசங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், குழந்தைங்கெல்லாம் விளையாடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா உடம்பே இல்லாம வெறும் எனர்ஜி பால் வந்து உடம்பா ஒரு சின்ன பையனா விளையாடிக்கிட்டு இருக்கும், 12 மணி நேரம் 16 மணி நேரம் வெயில் அடிக்கிறதே தெரியாது, ஏன்னா அவனுக்கு உடம்புலயே இல்லை, ஃபுல்லா பப்ளிங் வித் எனர்ஜி, பியூர் எனர்ஜி, இந்த சத்துவ குணமே ஃபுல்லா இருக்கும். கிட்டத்தட்ட 10-12 வயசு கூட வரைக்கும் கூட இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமா எல்லாமே உடம்பு வர ஆரம்பிச்சதுன்னா தான் பிரச்சனை. அதனால திருப்பி நம்ம எல்லாம் சைல்டுஹுட்டுக்கு போறோம், நம்மளுடைய குழந்தை பருவத்தை நோக்கி போகின்றோம் சாதகத்திலே. அதனால எடுத்த எடுப்புல என்ன பேசும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு பீயிங் நேரம் பேசுது, நினைச்சதை நேரம் சொல்லுது, உடம்பையே உபயோகிக்கலன்ற மாதிரி உடம்பை டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. நடவடிக்கைகள் எல்லாம் உடம்பு பாவத்தை டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. உட்காரும் போது கிளியராகவே மூச்சு வழியா என்ன பண்ணுங்க, மறந்தா மறந்தது சண்முக சுந்தரமாவது யாராவது அப்படிமா சூப்பரா இருக்கும். இமிடியட் ஜம்பு தான், 2 jumps சைலன்ஸ் ஸ்டில்னஸ், ஸ்டில்னஸ் தாங்க நீங்க அடைய வேண்டிய டார்கெட், உள்ள ஸ்டில்னஸ், வெளியில ஆக்டிவிட்டி அது வாழ்க்கையிலையும் உட்கார்ந்து பண்ணும்போது உள்ள ஸ்டில்னஸ் தான், ஸ்டில்னஸ் போட்டு ரூபிக்கணும், சகஜமாக்கிக்கணும், ஸ்டில்னஸ் விட சகஜமா மூவ் ஆகணும், எண்ணமற்ற சைலன்ஸ்ல சகஜமா மூவ் ஆகணும், உள்ள ஏக்கமற்று இருக்கிற அந்த அருள் வெளியில அப்படியே இருக்கணும். அது அப்படித்தான் இருக்கு, கண்ணாடி வந்து அப்படிதான் பிரதிபலிக்குது, தான் பிரதிபலிக்கிறோன்ற ஒரு பிரஜனை இல்லை. இந்த இந்த கதாபாத்திரத்தை பிரதிபலிக்கிறோம், இந்த நெருப்பை பிரதிபலிக்கிறோம்,
இந்த எரிமலையை பிரதிபலிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சுனாமியை பிரதிபலிக்கிற ஆண்டுமே கிடையாது. ஆனால் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருக்கு. இது பெரிய பொருள். அது மனிதன்கிட்ட மெய் ஞானமா ஞான பொருளாகவே ஆன்மாவாகவே அவனுடைய ஆன்மாவாகவே தூக்கத்தில் இருக்கு. அதை இங்கே கொண்டு வரும். இதனால அஞ்சு உடல், அஞ்சு கோஷங்கள், மூன்று உடல்கள், ஸ்தூல உடல், சூக்கும உடல், காரண உடல், மூணு கிளென்ஸ் ஆகும். கிளென்ஸ் ஆகி தெளிவாய் ஆன்ம கண்ணே உங்களுடைய ஒரே கண்ணாக மாறிவிடும். இந்த புற கண்ணெல்லாம் சும்மா யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எதையாவது குறிப்பிட்டு பார்க்கணும்னாலதான், ஏதாவது கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்கன்னு படிக்க சொன்னாதான் படிப்போம். புரியுதுங்களா? பெரிய பெரிய இது இவங்க இந்த புல்டோசரை கொண்டு வந்தா பெரிய பாறை ஆகத்தணும், பில்டிங் அடிக்கணும் அப்படின்னா கரெக்டா வரும். அந்த எவ்வளவு பவர் அது, அந்த கையை வச்சு சொன்னா அப்படியே ஒரு செவுத்தியை அப்படியே கீழே தள்ளுது இல்ல, அப்படியே வாருது இல்ல, 1 hourல அந்த இடத்தை தளம் பண்ணி காமிச்சிடுது இல்ல, ஸ்ட்ரக்சர் இல்லாம. அத போல பார்வது இதை வந்து நல்லா கையாளுறதுக்கு அந்த இது இது வரணும்னா நீங்க சந்நிதி சத்சங்கம் உள்ளுக்குள்ள இருத்தல் வேண்டு வாழ்க்கையே வேற வேற லெவல் உள்கட விஞ்ஞானத்திலேயே தோஞ்சிருக்கு.